ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. பட் ஸ்மாலாக ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். இங்கே ஒரு சூப்பரான இடம் நைத்தி வந்து பார்த்துட்டேன். பட் அப்போ கையில் ஃபோன் கிடையாது. ஸோ இப்போ வாடா கிட்ஸ் போயிட்டுருக்காங்க. சூப்பரான இடம் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து காந்தலூர் டூரோட பார்ட் 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் ட்ரெக்கிங்னாலே வந்து மேலே தானே எல்லாம் ஏறுவாங்க, இவங்க என்ன இறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஆல்ரெடி ஏறியாச்சு, ஏறினதுக்கப்புறம் தான் இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம். அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காந்தலூர் டூர் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ரமேஷ் அண்ணாவும் அண்ட் அவங்க ஒய்ஃப் பண்ண குக்கிங் தான். சமையல்லாம் டேஸ்ட் வேறு லெவல், எக்ஸ்ட்ராடனரி. ஸோ நீங்கள் காந்தலூர் போகணும் அப்படின்னா நான் அந்த அண்ணாவோட காண்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக அவங்களுக்கு கவனிச்சு அனுப்புவாங்க, சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்பெஷலான இடத்துக்கு நம்ம போகலாம், ஓகேவா? இப்போ போகிற இடம் வந்து அதுவும் சிட்டி லைஃப்பில் அந்த நெருக்கடிக்குள்ளே டிராஃபிக்குள்ளே இருந்து வாழ்ந்து சளிச்சு நொந்து போனவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டடா டடா பார்த்தீங்களா? இப்போ இது நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மட் ஹவுஸ், அதாவது மண்ணாலேயே கட்டின வீடு. மண்ணிலையும் கட்டையும் மட்டும்தான் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சுற்றி காடு, லைட்டான வெயில், குளிர் டெம்பரேச்சர், யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அழகாக ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னா இந்த இடம் ரொம்பவே சிறந்த இடமா இருக்கும்ல. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தனியான ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்கும்போது எனக்கு மைண்டில் வந்து ஒரு பாட்டும் தோணுது. அது என்ன பாட்டு அப்படின்னா, யாரும் மானிடனே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டி கொள்ள வேண்டும், நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை மறந்தோறும் செதுக்கிட தோன்றும், அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். வீட்டை திறந்து உள்ளே போனோம் அப்படின்னா இது தான் இருந்தது. அண்ட் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பூண்டால் ஒரு தோரணம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள், ஜன்னல் போல் கண்ணாடி வச்சுருக்காங்க, ஏன்னா பகலில் வந்து வீட்டுக்குள்ளே லைட்டு போட தேவையில்லை, அந்த வெளிச்சம் வரணுன்றதுக்காக செவுத்தில் கண்ணாடி பதிச்சிருக்காங்க. மேலே சைடில் எல்லாமே வந்து ஃபுல்லாக கட்டை மட்டும்தான், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு செடியிலே தோரணம் மாதிரி போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள். அண்டு இது வந்து அரிக்கன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி அந்த மண்ணெண்ணை ஊற்றி விளக்கேற்றுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசில் இருந்துருக்க நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வுட்டன் ஒர்க்கு கூட பாருங்களேன், எவ்வளோ ஒரு நீட்டியாக ஒரு ரொம்ப டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வெளியில் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறதுக்கு பக்கத்தில் கேம்ப் ஃபயர் அது பார்த்தோமா, ஏன்னா குளிர் இருக்குல்ல. ஸோ நைட்டில் வந்து அந்த ஃபயர் முன்னாடி உட்காந்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான இடம், சூப்பராக ஃபுல்லாக மண்ணும் வுட்டு மட்டும்தான். இது வந்து சமைக்க இடம், கிச்சன் ஏரியா. அண்ட் அதுக்கான அந்த தூண் கூட பாருங்கள், ஃபுல்லாக வுட்டு மட்டும்தான், ரொம்பவே அழகாக இருக்குது. நம்மலாம் வீட்டில் என்ன வாங்கி போட்டு விட்டே அடைச்சி வச்சுருக்கோம்ல, இங்கே பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. ஒரு நாளாவது இந்த மாதிரி சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் வாழணும்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்த இடம் இது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து வீட்டோட இன்னொரு பக்கம் கதவு. இந்த திறந்து நம்ம வெளியில் போனால் நமக்கு அங்கே ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே சமைக்கலாம், துணி துவச்சலாம் காய போட்டால் போட்டிருக்காங்க. சுற்றி மலை, அங்கேருந்து அருவி, கூல் கிளைமேட்டு. அண்டு நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு பதிலாக வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பாய் அதெல்லாம் போட்டிருக்காங்க, ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே இங்கே வந்து பெருசாக பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான வீடு இது. நான் மாதிரி பார்த்ததே கிடையாது, வுட்டன் ஹவுஸு வுட்டில் மண்ணை யூஸ் பண்ணி வீடு கட்டி நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குல்ல.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கணும்னு ஆசை இருக்கும் தானே? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் போய் இந்த மாதிரி ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் காந்தலூர் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு நம்ம வந்து இங்கே இடத்த பார்த்து முடிச்சாச்சு, அடுத்து நம்ம காந்தலூரோட டூரில் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் அதுக்கான அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சூப்பரான பிளேசஸ்லாம் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் வர அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான நல்ல நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்கள், ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் கூட பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுது, அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Tata, bye bye, see you.